ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு காலேஜஸ் பற்றியான லிஸ்ட்டு தான் நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாள் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த டைம் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ். ஸோ ஒரு டிகிரி படிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, அது எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், நான் தொடர்ந்து ஸோ அந்த வீடியோக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, எந்த கோர்ஸுடைய காலேஜஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ அது நீங்கள் கேட்கும் பட்சத்தில் மட்டுமே. ஓகே, சரி, ரைட். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஸோ இந்த கோர்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் இல்லை, கொஞ்சம் காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஒரு 10 உள்ள இருக்கிற காலேஜஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ஸோ வெள்ளூரில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது தூத்துக்குடியில் இருக்கிறதுல இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருக்குது. அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்துட்டு இருக்குது. ஸோ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், அங்கே பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்ருதா விஸ்வ வித்ய பீடம், ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய வேளம்மாள் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரைவேட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், சரிங்களா? ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவிதா மெடிக்கல் காலேஜ், ஸோ இது வந்துட்டு சென்னையில் இருந்து சவிதா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 காலேஜஸ் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 9 காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பாராமெடிக்கல் கோர்சஸில் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது காலேஜஸில் அந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருந்து அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே போய் சேரட்டும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம், அங்கேயும் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் எஜுகேஷனல் கண்டென்ட்டாக தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.